அனைவருக்கும் வணக்கம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இன்னைக்கு நம்ம அறிய வேண்டிய ஒரு தெரிய வேண்டிய ஒரு சட்ட நிகழ்வு என்னென்னா, பெண் குழந்தைகளுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கோ இல்லை வந்து குற்ற செயல்களுக்கோ நடந்துட்டால் அதை வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, வெளியே தெரிஞ்சால் தன்னுடைய குழந்தைக்கோ இல்லை தன் பெண் குழந்தைக்கோ வந்து அது வந்து பிற்காலத்தில் அவமானமாகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது வந்து பெரிய இன்னல்களாகவும் இடைஞ்சல்களாகவும் இருந்துருங்கிற எண்ணம் வந்து பரவலாக நம்ம சமூகத்தில் இருக்குது. அந்த எண்ணம் அறவே தேவையில்லை. ஏன்னா சட்டம் தெளிவாக இன்றைக்கி வந்து நம் அழகாக நம்ம அரசுகள் வகுத்து வச்சுருக்கு. நம்மளுடைய நீதிமன்றங்களும் சரி காவல்துறையும் சரி அதில் வந்து சரியான வழிமுறைகளையும் வழிகாட்டிகளையும் செஞ்சுருக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கோ இல்லை வந்து நம் பெண் பிள்ளைகளுக்கோ இந்த மாதிரி வந்து குற்ற செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் கொடுக்கும் புகாரில் இருந்து அவர்கள் பெயர் பத்திரிகைகளையோ நியூஸ்லேயோ இல்லை எந்த ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளிவர அது அப்படிங்கிறது தான் உண்மை. அது வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டாலும் அது சட்டவிரோதமாக ஒரு செயல். அப்படி வெளியிட மாட்டாங்க. அதனால் வந்து புகார் தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உடனே வந்து அந்த மாதிரி நம் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தணுகி உடனே புகார் கொடுங்க. அதன் பேரில் வந்து காவல்துறை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக மறைமுகமாக எந்த ஒரு பெயரும் உங்கள் குழந்தைகள் பெயரோ இல்லை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் போதோ உங்கள் குழந்தையோட முகத்தை கூட காண முடியாத அளவுக்கு கூட அரசு வந்து நீதித்துறையும் சரி காவல்துறையும் வந்து உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் குற்றம் செய்தவர்கள் மீது பெண் பிள்ளைகள் மீதும் பெண்கள் மீதும் குற்றம் செய்தவர்கள் மீது கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்க இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரெண்டு துறையும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை மனசில் வச்சு செயல்படுங்க. அப்படி ஓரிர விதிவிலக்காக ஓரிரு காவல் நிலையங்களில் இருந்தாலும் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நேரடியாக போய் இந்த விவரத்தை அடுத்து போய் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து 100 விழுக்காடு வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தயக்கமிடாமல் துணிஞ்சு துணிச்சலாக போய் உங்கள் விஷயங்களை நீங்கள் வந்து காவல்துறையினர் தெரிவிங்க. அவங்க அந்த குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனையை நீதிமன்றம் மூலம் வாங்கி தருவாங்கங்கிறது 100 விழுக்காடு உறுதி. அதனால் வந்து பிள்ளைகள் பெயரோ அவங்க வாழ்க்கை எந்த வகையும் பாதிக்கப்படாதுங்கிறதும் சட்ட ரீதியாகவும் இரண்டு துறைகளும் கவனமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதும் உண்மை. நன்றி, வணக்கம்.